வணக்கம். தூத்துக்குடி மீனோன். இன்னைக்கு நாங்கள் தூத்துக்குடியில் ஜிம்கானா கிளப்பில் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. அந்த இதுதான் ஃபுட் ஐட்டம் நடக்குது. அதுக்கு நான் இப்போ இதில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ தொடர்ந்து காமிக்கிறேன். பார்த்து தொடர்ச்சியாக பார்த்து எப்படி இருக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ இந்த இடத்த வந்து யார் இது பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துன்னு இருக்காங்க. அவங்களுடைய ஏற்பாடு தான் இங்கே இது எல்லாமே நடக்குது. இங்கே வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த இதே மாதிரி ப்ரோக்ராம் நடக்குங்க. நம்ம முக்கியமாக வந்து தூத்துக்குடி மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆர்கானிக்காலே செய்கிற வந்து பொருள் வந்து அதிகமாக வந்து டிஸ்பிளேயில் இருப்பாங்க. அது வந்து நம்ம வாங்கிட்டு போகலாம். இல்லைன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து அதோட பொருள் எல்லாத்தையும் நம்ம பார்த்து இன்ஸ்டாகிராமில் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொரு ஜெல்லாக எடுத்து எடுத்து வாங்கிக்காங்க. எல்லாமே பாலிஷ் பண்ணுறது இது தாங்க. எனக்கு இதை பற்றி என்ன தெரியல, அந்த அக்கா தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க, ஒன்று தான் அப்படி பார்த்து பக்கத்துலேயே நம்ம பேண்டு எல்லாமே இருக்குது. இதில் ஃபோட்டோஷூட்லாம் இருக்குதுங்க. இந்த ஃபோட்டோஷூட்டில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு வந்து லைவாகவும் அனுப்பி விட்ருவாங்க. அது வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு வந்து முன்னோடு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இதே இது நம்ம கல்யாண சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பர்த்டே சுட்டு, இப்படி இந்த இது மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்கணுட்டா இவங்களே வந்து எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து எல்லாமே எடுத்து ஃபோட்டோ எல்லாமே கூட எடுத்து கொடுத்து ஃபோட்டோ ப்ளஸ் வந்து இதுவும் பண்ணிடுறாங்க, வீடியோவும் கவரேஜ் பண்ணிடுறாங்க. சூப்பராக இருக்குங்க. ட்ரெஸ்ஸு எல்லாமே சொல்கிறேன், எல்லாமே வந்து வித்தியாசமாகவே இருக்கும். ஃபுட்டு எல்லாமே சொல்கிறேன். யாரெல்லாம் இங்கே வந்துருந்தீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் இங்கே வந்து ரொம்ப இது சாப்பிட்டு நல்லா எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே புது புது இது பொருளாகவே இருந்துச்சா. நம்மளுக்கு எங்களுக்கு பார்க்க வந்து ரொம்ப வித்தியாசமாகவே இருந்துச்சு. என்னடா இப்படிலாம் பொருள் இருக்குமா அப்படின்னு தோணுச்சு. நான் சாரீ விலை செம்ம காசுலேங்க. ஒரு சாரியை பாருங்கள், 15,000, 12,000 இப்படி தான் இருந்துச்சு. இந்த 5,700 என்னடா இவ்வளோ விலைக்கெலாம் சேலை இருக்கா அப்படின்னு நமக்கே தோணும். அது இப்படி சேலை, ஆனால் இந்த சேலையை பற்றி அவங்களுக்கும் தெரியும். எனக்கு டெக்கரேஷன் பண்ணுற மாதிரிலாம் ரொம்ப இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து ரொம்ப வந்து வாங்கிக்கலாம் இந்த இடத்துல. நான் அப்படியே ஃபோட்டோ எல்லாமே காமிக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு இந்த இதை பற்றி தெளிவான ஒரு இது வேணும்டா, மறக்காமல் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இவங்க இதில் இருக்கிற எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் அதிகமாக வந்து இவங்க வந்து இந்த பிஸ்னஸே பண்ணுறாங்க. நான் நினச்சேன் இது வந்து தூத்துக்குடி உள்ளவங்க மட்டும் தான் வந்து கடை போட்டுருக்காங்க அப்படின்லாம் நினச்சேன். இல்லைங்க, ஈரோடு திருப்பூர் இங்கிட்டலாம் இருந்து வந்து அங்கேருந்து இங்கே வந்து ஒரு 2 நாளைக்காக நம்ம தூத்துக்குடி மக்களுக்காக வந்து இந்த கடை வந்து போட்டிருக்காங்க. ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த தேன் எல்லாமே நல்லா இருந்துச்சு, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நெய்யெல்லாம் அப்படியே ஒரிஜினலாகவே இருந்து பார்த்துச்சு, எல்லாமே ஒரிஜினல் நெய் தான். இல்லை எவ்வளோ பொருள் இருக்குன்னு பாருங்க. இங்கே வந்து ஆர்கானிக் சோப்பு நம்ம இதான் ட்ரைஃபிஸ் கரவாட்டு கடை பார்த்துக்கோங்க. பேக்கிங் எல்லாமே அண்ணா வேறு லெவலில் கொடுப்பாங்க. இந்த கருவாடு எல்லாமே நம்ம தூத்துக்குடி கருவாடு தாங்க, எல்லா வெளியே இடத்துலையும் போகுது. ட்ரைஃபிஸ் கருவாட்டு கடையை பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து இந்த நம்பர் இருக்கு, மற்றவங்க இருக்காங்க, வேணுங்கிறவங்க வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அதிகமாக வந்து விற்பனையாக வந்து ட்ரைஃபிஸ் கருவாட்டு கடை எங்கள் தூத்துக்குடியிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க. எல்லா இடத்துக்குமே இந்த கருவாடு வந்து கிடைக்கும். எல்லாமே நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கிறது. எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கிறிஸ்மஸை ஒட்டி இந்த ஈவெண்ட் நடந்ததுனால இந்த கிறிஸ்மஸுக்கு தேவையான பொருள் எல்லாமே இந்த ஒவ்வொரு கடையில் எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான எந்த பொருள்னாலும் நம்ம வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். காசு இருந்துச்சுன்னா எல்லாமே இருக்கும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு தேவை நாங்கள் போகணும்னா மட்டும் இதில் ஏதாச்சும் தேவை இருந்தால் மட்டும் வாங்குவோம். இல்லைன்னா எங்களுக்கு இது பிடிச்ச
இருந்தாலும் கண்டிப்பாக வாங்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நான் ஃபுட்டு வந்து நான் சாப்பிடுவோம் எல்லாமே இங்கே வந்து வித்தியாசம் வித்தியாசமான சாப்பாடுலாம் இருந்துச்சா நல்ல வித்தியாசமாக சாப்பிடுவோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த இப்படி ஃபங்க்ஷன் வந்து இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து முன்னாடி எங்களுக்கு வந்து போஸ்ட் தந்துடுவாங்க, போஸ்ட் தந்தோம்னா அதை வந்து நாங்கள் போட்டுவிடுவோம். அப்படி பார்த்து நீங்கள் வரணும்னா கண்டிப்பாக உள்ளே வரலாம். இதில் வந்து உள்ளே வர்றவங்களுக்கு வந்து எண்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான், காசு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ரேட் எவ்வளவு தான்? 600 இது வந்து ஹேண்ட்லூம் காட்டன். இந்த பாப்பா உடைய பென்குயின் இங்கே பாரு, பேர்டிங்ஸ் வந்து எங்கள் செல்ல பென்குயின். Thank you so much. Last time, next time, okay? Okay, bye.